ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் சமைக்க போகிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சமைச்ச மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை அதெல்லாம் எடுத்துகிட்டு மலையில் இருக்க பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு வர போகிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பீன்ஸ்காய் அறுவடை ஸ்டேஜுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து பீன்ஸ்காயெல்லாம் பொறிச்சிட்டு வர போகிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து முன்னாடி நாள் நைட் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் வந்து விறகடுப்பெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அதில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அப்படி செய்ய முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அது முந்தின நாள் நைட்டு வந்து பயங்கரமான மழை பெஞ்சுது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் காடெல்லாம் வந்து எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு. அத்தை வந்து கருவேப்பிலை ஒடிக்கிறதுக்காக கருவேப்பிலை செடிக்கிட்ட போயிருந்தாங்க. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஏன்னா மலையிலலாம் ஃபுல்லாக நனைஞ்சு அப்படி சூப்பராக தலைத்தலான்னு இருந்துச்சு. அத்தை கருவேப்பிலை பொறிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து இங்கே அப்படியே லைட்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து மட்டன் ஃப்ரை. ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் வந்து மோஸ்ட்லி எடுப்போம். அங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மட்டன் கிடைக்கும் எங்கள் ஊரில். எங்கள் மாமா வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு போயிடுவார் மட்டன் வாங்குறதுக்கு. வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மட்டன் வந்து வெட்டி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஊருக்கு போனோம் அப்படின்னாலே வந்து மட்டன் எப்படியும் எடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி சண்டே, அதனால் வந்துட்டு மட்டன் குழம்பு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து வச்சிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா விறகடுப்பில் செய்யலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து மழை வந்ததுனால விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இதை இல்லைன்னா விறகு கூட எடுத்து உள்ளே வச்சுருப்போம். ஸோ விறகு எதுவும் உள்ளே எடுத்து வைக்கல, எல்லாமே நனைஞ்சிருச்சு. நாங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ வந்து உள்ளேயே வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து திடீர்னு அப்படியே மழை நின்னதும் அப்படி பிளான் அப்படியே மாற்றிட்டு சும்மா சின்னதாக வந்து ஒரு அடுப்பு வச்சுருந்தோம் வெளியில் சமைக்கிறதுக்காக. ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சிலிண்டர்லேயே அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவும் மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை எந்த ரெசிபியும் நான் அவ்வளோக்கா ஷேர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு இன்னொரு நாள் ப்ராப்பராக வந்து வெளியில் சமைக்கும்போது என்னென்ன மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இன்றைக்கி சும்மா வெளியில் சமைக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து இன்னொரு நாள் டீட்டெயிலாக வந்து இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நானும் அத்தையும் வந்து மட்டன் குழம்பு சமைச்சிட்டு இருக்கும்போது பாவம் ராக்கி அந்த பக்கம் வந்து நல்லா மோப்பம் பிடிச்சிட்டு ஏதோ போன் வந்து போட்டிருந்தோம், அது சாப்பிட்டுருந்தான். நாங்கள் ராக்கிக்கு எப்பயுமே வந்து மட்டன் சிக்கன்லாம் போட மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த போனு பெடிகிரி போடுறோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து நான்வெஜ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்குவோம். மட்டன் வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு அது போட்டுட்டோம். இந்த மசாலா பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலே வணக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இந்த குழம்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாட்டம் இருக்கும். இது எங்கள் ஊரில் வந்து மட்டன் தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷலே வந்து இந்த குழம்பு தான் சொல்லணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னொரு டைம் உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணுறேன், அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமா வந்து என்னையும் அத்தையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க, விறகடுப்பெலாம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றிட்டீங்க, வெளியில் வந்து சிலிண்டர் வச்சு சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் ரொம்ப ஆசையாக இருந்தோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு விறகடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அன்றைக்கி பிளானே ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் வந்து எதிர்பார்க்காத விதமாக அவ்வளோ மழையை கொட்டி தித்துட்டு போயிட்டார். என்ன தான் வந்து வெளியில் வந்து விறகடுப்பு வச்சு சமைக்க முடியல அப்படின்னாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ வந்து அது என்னதான் இருந்தாலும் மழை பெஞ்சது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அதுவும் வந்து விவசாயிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. மழை பெஞ்சுது அப்படின்னா ஒரு தனி சந்தோஷம் வந்துடுது. அவ்வளோதான், லாஸ்ட்டில் வந்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. அதுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேகிற வரைக்கும் விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து ராக்கிக்கு தயிர் சாப்பாடு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராக்கிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி வந்து தொட்டாச்சி நீங்கள் செடி வச்சுருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தோம். காலையிலே வந்து சர்வேஸ் தொட்டாச்சி நீங்கள் செடியில் வந்து தொட்டு தொட்டு பார்த்து விளையாண்டுட்டு இருந்தான். அவன் மட்டும் இல்லை, நானுமே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது போய் அப்பப்போ தொட்டுட்டு தொட்டுட்டு வருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அது தொட்டோன்னே எவ்வளோ அழகாக அது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது அந்த செடி வந்து விரிய ஆரம்பிச்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ்லாம் வந்துட்டு குழம்புலேருந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரையுமே வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அத்தை மட்டன் ஃப்ரைக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது நானும் சர்வீஸும் வந்து வாழைல பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தோப்புக்கு போயிருந்தோம். என்னதான் வந்து நம்ம பிளேட்டில் சாப்பிட்டாலும் வாழை சாப்பிடும்போது நம்ம அந்த செஞ்ச சாப்பாடே வந்து இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஊருக்கு வந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழை சாப்பிட்றதுக்கு தான் வந்து எல்லாருமே விருப்பப்படுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து முந்தினத்து நாள் நைட்டு மழை பெஞ்சதுனால வாழை இலையெல்லாம் வந்து பயங்கரமாக கிழிஞ்சிருந்துச்சு. ஒன்று கூட வந்து ஃபுல்லாக இலை எதுவும் பார்க்க முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலை தான் வந்து நல்லா கிளியாமல் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு இலையாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இலையுமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஒரு இலைனாலும் பயங்கர பெருசாக இருந்துச்சு. மழை பெஞ்சிருந்ததுனால அந்த இலை எதுவுமே கழுவ தேவையில்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் ஆல்ரெடி வந்து கழுவி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழையில வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அத்தை வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குன்னு வந்துட்டாலே எல்லோரும் வந்து இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து எப்பயுமே வாழையில சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம வந்து ஒரு கும்பலில் சாப்பிட்றோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு விசேஷ வீட்டில் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு லைட்டாக ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் வந்து வாழை சாப்பிட்றோம். ஸோ வந்து வாழை சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி வாழை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து மலைப்பாட்டி வீட்டுக்கு தான் போக போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா மலைக்கு போய் பாட்டி தாத்தாவுக்கு வந்து நான்வெஜ் வந்து கொடுத்துட்டு தான் வருவோம். ஏன்னா வந்து அங்கே நான்வெஜ் அவங்க வந்து எடுக்க முடியாது, ரொம்ப வந்து உள்ள இன்டீரியரில் இருக்கிறதுனால அங்கே வந்து கடையெல்லாம் எதுவும் பக்கத்தில் இருக்காது. அவங்களாலேயும் வந்து வண்டிலேயோ பஸ்லேயோ வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ வந்து எப்பயுமே நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா வந்து மலைக்கு போய் பாட்டி தாத்தா கொடுத்துட்டு தான் வருவோம். இப்போ வந்து மலைக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன் பாட்டி தாத்தா வீட்டுக்கிட்டேயே வந்து கார் போகும். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு தோட்டத்துக்கு முன்னாடியே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கார் நிறுத்திட்டு நாங்களாம் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து அந்த தோட்டத்துக்காரங்க வந்து அந்த வழியில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடியே வந்து கார் நிறுத்திட்டு எல்லோரும் நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்துட்டு ஒரு வேலி மாதிரி போட்டு அடைச்சிட்டாங்க.
இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க தோட்டத்து வழியாக தான் வந்து நம்ம போயாகணும். பாட்டி தாத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்குமே வந்து இவங்க இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதை அடைச்சிட்டாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து நடந்து போகிறதுக்கு கூட வழி கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளே வந்து வேறு எதுனா வழி உருவாக்கிட்டு தான் வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த டைம் வந்து எப்படியும் நடக்கிறதுக்காவது வந்து வழி விட்டாங்க. ஸோ அந்த தோட்டத்து வழியாக வந்து நடந்துட்டு பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து வந்து ஒரு கட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பாட்டி தாத்தாவுக்கு, ஏன்னா வந்து கயிற்று கட்டில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கட்டில்னா வந்து எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம், லைட்டு வெயிட்டு தான். ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்தே வந்து இந்த கட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து 2 மாதம் ஆயிடுச்சு பாட்டி தாத்தாவை பார்த்து. பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு அவங்கள பார்த்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது, 2 மாதத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல தான் ஏரியா பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருந்துச்சு. இது வந்து கொடைக்கானல் மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து எப்பயுமே ட்ரைனஸ் இருக்காது, இந்த அளவுக்கு வந்து பச்சை பசேல்னு இருக்கும். மழையுமே வந்து அடிக்கடி பெய்யும், அதனால் கிளைமேட் எப்பயுமே வந்து சில்லுனே தான் இருக்கும். இங்கே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகான மலை. அந்த மலைக்கு பக்கத்தில் வந்து தாத்தா பாட்டி வீடு. அந்த தாத்தா பாட்டி வீட்டில் வந்து டிவி கூட இல்லை. இந்த இடமே வந்து எப்பயுமே வந்து அப்படியே ஒரு அமைதியாகவே தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அத்தை வந்து எல்லாத்துக்கும் டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். சர்வீஸுக்கு பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கே வந்து ரொம்ப டைம் பத்தலை, அந்தளவுக்கு வந்து பிஸியாக அவன் விளையாண்டுட்டே இருந்தான். முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு பீன்ஸ் காய் பொறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வீட்டு பக்கத்து தோட்டத்தில் வந்து பீன்ஸ் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு பீன்ஸு. இந்த பீன்ஸில் வந்து நாறு கொஞ்சம் இருக்கும், அதாவது என்னதான் சமைச்சாலும் வந்து அந்த நார் வந்து வேகாத மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 வயலில் போட்டிருந்தாங்க. 1 வயலில் வந்து ஆல்ரெடி பீன்ஸ் காயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பகுதி செடியவே வந்து அரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து பீன்ஸ் காயெல்லாம் ஒடிச்சதுக்கப்புறமா இந்த செடியெல்லாம் வந்து ஆட்டுக்கு இல்லை மாட்டுக்கு இலை தலையாக வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு வயலில் வந்து இன்னொரு செட்டு பீன்ஸ் காய் அதே மாதிரி செடி நட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து இப்போ காய்க்கு வரப்போகுது, அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. நான் பொறிச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து சர்வீஸ் நானும் பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி வந்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பீன்ஸ் காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கட்டப்பையில் அள்ளிட்டு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக. பாட்டிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து நானும் அத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து பாட்டிக்கு வந்து பக்கத்து தோட்டத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடி வந்து அவங்களுக்கு பீன்ஸ் கிடச்சிரும், நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் இப்படி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நிறையாவே பொறிச்சிட்டு வந்துட்டேன். என்னதான் வந்து பீன்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும், அதனால் வந்துட்டு குயிக்காக ஓரளவுக்கு இதெல்லாம் சமைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 7-8 kg பீன்ஸாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது பொறிக்கிறதுக்கே வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அத்தை பாட்டி எல்லாரும் போய் பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வேற நடுவில் வந்து சர்வேஸ் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து பிஞ்சு காய் முத்தின காயின்னு எதையும் பார்க்கல, அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பொறிச்சிட்டு வந்துட்டான். ஸோ நாங்களும் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அப்படியே விட்டுட்டோம், எதையுமே வந்து நாங்கள் எடுத்து தனியாக பிரித்து வைக்கல. சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து பீன்ஸ் காய் எல்லாமே வந்து நான் அள்ளி ஒரு கட்டப்பையில் போட்டுட்டேன். பாட்டி வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான பீன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக எல்லா பீன்ஸையும் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு கட்டப்பை நிறையா வந்து பீன்ஸ் பொறிச்சாச்சு. அடுத்தது வந்து பாட்டி வீட்டிலேருந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் பாட்டி வீட்டில் இருக்குது அப்படின்னு. இது வந்து நாற்று வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாற்று வச்சுட்டு அதில் வர்ற வெங்காயம் விதை போட்டு கூட முளைக்கி வைப்பாங்க, ஆனால் இது வந்து நாற்று வெங்காயம். பாட்டி வந்து வெங்காயம் அறியறதுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க தோட்டத்திலேருந்து கொடுத்து விட்ட வெங்காயம் தான். இது வந்து மோஸ்ட்லி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம எந்த தோட்டத்துக்காவது வெங்காயம் அரிய போனோம் அப்படின்னா அவங்க வந்து கடைசி நாள் வந்து வெங்காயம் அரிஞ்சு முடிக்க போது வெங்காயம் அரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த வெங்காயம் தான் இது. பாட்டி வந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு 5-6 கிலோ இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோவை வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் காலையில் நாங்கள் சமைச்சதுலேருந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.